உருண்டை சோறு சாப்பிட அம்மா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதான் மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்கிறது. இதோட பெயர் காரணம் என்னன்னு கேட்டால், மாப்பிள்ளைகள்லாம் அப்போ வந்து இளவட்ட கல்லுன்னு ஒன்று தூக்க சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அது தூக்கிறதுக்கு ஏற்ற சத்து வேணுங்கிறதுக்காக அந்த மாப்பிள்ளைகளுக்கு இந்த அரிசியை சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ அது ரொம்ப நாளாக வந்து இது மறக்கப்பட்ட பாரம்பரிய உணவில் ஒன்று. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இதை வந்து ஜனங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். பேன் ரெடியாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதில் ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த மாப்பிள்ளை சம்பாக்கு ஏன் மாப்பிள்ளை சம்பான்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த அப்போலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு வந்து பொண்ணு தரணும்னா இந்த இளவட்டக்கல் தூக்கணும்னு சொல்லி ஒரு முறை இருந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அதை தூக்குறதுக்கு நிறைய சத்து வேணும்னா இந்த அரிசியை சாப்பிட்டா சத்து வரும் அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க. அதனால தான் இது பேர் மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது ஒரு பேர் காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதில். இந்த ஹார்ட்டுக்கு நல்லது, அப்புறம் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு நல்லது, வெயிட் லாஸுக்கு நல்லதுன்னு நிறைய சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் சரி இப்படி ஒரு ஹெல்த்தியாக நம்ம ஒன்று செய்யலாமே அப்படின்னு தோணுச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல வாசம் வருதுங்க, பாப்கார்ன் மாதிரி இருக்குது. நம்ம முடிஞ்சதா? முடிஞ்சது. அடுப்பு எடுத்துட்டேன். இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து நல்லா வறுத்தாச்சு, அப்படியே மிக்சியில் போட்டு நுணுக்கிக்கலாம். வறுத்து ஆற வச்சு தாங்க அரைக்கணும், அது முக்கியமானது. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு கருப்புன்னு நினச்சேன், பட் நல்ல ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது ஒரு மாதிரி சிகப்பாக தெரியுது. சரி, இப்போ இதை நுணுக்கிக்கலாம். பருத்த அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு கிளாஸில் எடுத்த அரிசி, இந்த கிளாஸில் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி. தெரியலம்மா. ஆ, இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன். இதுக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு வேக வைக்கணும். ஆக்சுவலாக ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தோம், பட் அரைச்சதுக்கப்புறம் இந்த டம்ளரோட ஜாஸ்தியாக வந்த மாதிரி இருக்குது. ஆமாம். இப்போ அதே டம்ளரில் வந்து அஞ்சு மடங்காமா? அஞ்சு தண்ணி, அஞ்சு டம்ளர் தண்ணி. நல்ல ஸ்மெல்லாக இருக்கு. ஸோ இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறாங்க. இதான் நடக்கும்போது குக்கரில் வச்சு வேக வைக்கிறோம். இப்போ நம்ம போட்டதே குக்கரில் தான். கடாய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அடுப்பை குறைச்சாச்சு, இருந்தாலும் பூண்டு வெங்காயம் ஆஹா குறைச்சி தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கலாமாம்மா? இல்லை, போரும் வதங்கினது போருமா? போரும். எடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த குக்கரில் இருந்த கஞ்சி எடுத்து இதில் விட்டுக்கலாம். ஓ, பார்த்து பார்த்து சவுண்டு பயமாக இருக்குது. இதுதாங்க என்னம்மா? தண்ணியா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சு. இதுதாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வறுத்து வேக வச்சோம்மா, வறுத்து வேக வச்ச கஞ்சி. அது சாப்பிட்றதுக்காக தான் இந்த ஒரு வதக்கல். லைட்டாக வந்து ஒரு கூல் மாதிரி ஒரு அப்படி தான் இருக்குது பார்க்க. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம அதை பார்த்துட்டு சொல்லலாம். என்ன ஒரு கொதி வரணுமாம்மா? ஆ, கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஓகே. உப்பு போடலாம். இப்பே போட்டுக்கலாமா கடைசியில் போட்டுக்கலாம்? தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ கல் உப்பு போட்டாச்சு.
ஓகே இப்போ கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சு பார்ப்போம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும்னு நினச்சா கெட்டியாகவே வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதனால தான் மெயினாக இதை பற்றி கேள்விப்பட்டு இதில் ஏதாவது ஒன்று செய்யலான்னு யோசித்தோம். அதில் இன்னும் சில டிஷ்ஷஸ்லாம் மைண்டில் இருக்குது, பட்டு ஃபஸ்ட்டு இந்த கஞ்சி வச்சு குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. சரி அதனால தான் சரி இதை மக்களுக்கும் சொல்லலாமே அப்படின்னு இதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்லாவே குறிச்சிருச்சு, இறக்கிடலாமாம்மா? இறக்கிடலாம். தேங்காய் நான் போடுவேன், தேங்காய் போட இஷ்டம் இல்லாதவங்க போடாமல் இருந்துக்கலாம், தேங்காய் போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க, அது ஒரு அது எப்படின்னு நான் சாப்பிடும்போது சொல்கிறேன், ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டேன், பட்டு இப்போ சொல்லலாம் உங்களுக்கு அது இது புரியாது. தேங்காய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தான் டெஃபினட்டாக. அடுப்பா நிறுத்திடுறேன். ஓகே சூப்பர். ஸோ இது தாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்த அல்லது வடித்த கஞ்சி. ஸோ நம்ம என்னடா பட்டர் சிக்கன் அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கோமே, அப்படியே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் பண்ணலாமேன்னு தோணுச்சு. ஸோ அதை பற்றி விசாரித்தப்போ நிறைய பேர் நல்ல விதமாக சொன்னாங்க. இது அப்புறம் இன்னும் சில தானியங்கள் அரிசியெல்லாம் சொன்னாங்க, அதை அடுத்தடுத்து பண்ணலான்னு ஐடியா இருக்குது. முதல் வேலையாக இதை வாங்கியிருக்கிறோம், எப்படி இருக்குன்னு சுவைத்து பார்ப்போம். சில பார்க்க கொஞ்சம் கூழ் மாதிரி தான் இருக்குது, சூடாக இருக்குது, கொஞ்சமாக எடுத்துக்கணும். ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நம்ம ரெகுலராக இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அரிசி கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு சீக்கிரம் வயிறு ரொம்பிடும். மேபி அது கூட வெயிட் லாஸு காரணம்னு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல, ஃபேட்டை பேர்ன் பண்ணுதா என்னன்றது நமக்கு தெரியல. பட் பொதுவாகவே இது வெயிட் லாஸு சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாத்துக்குமே மாப்பிள்ளை சம்பா வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி எனக்கு வந்து பார்க்க கூழ் மாதிரி இருந்தாலும் ஒரு சூப் ஃப்ளேவர் தான் இருக்குது. அந்த தேங்காய் போடுறது வந்து மேபி சில பேர் ஃபேட்டுன்னு நினச்சி அவாய்ட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், வேணாம்னாலும் விட்டுடலாம். ஸோ அது வந்து ஒரு நீங்கள் ஒரு சூப் சாப்பிடும்போது அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த காய்கறியோ இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியாக போட்டு சாப்பிடுவோம்ல, உங்களுக்கு அந்த ஃபீல் வரும் இது போட்டிங்கன்னா. ஸோ அதுதான், இது பார்வைக்கு ரொம்ப பெருசாக கிராண்டாக இல்லைன்னு நினைப்பீங்க, பட் ரொம்ப ஹெல்த்தியானது. இதுவே நல்லா டேஸ்டியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். சூடாக இருக்குங்க, அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் காரம் வேணுங்கிறவங்க இதில் கொஞ்சம் மிளகு பொடி ஜீரகப் பொடியும் போட்டுக்கலாம். அதுதான் வித்தியாசம். ஆனால் முதல் தடவை செஞ்சு பார்க்கும்போது மிளகு போடும்போது செம்ம ஃப்ளேவராக இருந்துச்சு, மிளகும் இது சீரகமும் நுணுக்கி போட்டோம், செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட தொட்டுக்க வச்சுக்கலாங்க, செம்மையாக இருக்கும். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா ஒரு டிஷ்ஷாலாம் இல்லை, ஒரு ஒரு சாப்பாடாகவே நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். அதை இது எங்களுக்கு ஃபில்லிங்காக தான் இருக்குது. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக மோஸ்ட்லி எடுத்துக்கலாம், நைட்டும் எடுத்துக்கலாம், எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. பட் இது ரெகுலராக சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பாடியில் சேஞ்ச் தெரியுதா, வெயிட் லாஸ் தெரியுதா, என்ன தெரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான டயட்டை வந்து டேஸ்டியாக பண்ணி கொடுக்கும்போது எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான் இது. ஆக்சுவலாக இது ஒரு வடித்த கஞ்சி தான், பட் இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் தாளித்து வெங்காயம் பூண்டு அப்படின்னு பெப்பரும் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி செம்ம ஃப்ளேவராக இருக்குது. உண்மையிலேயே நல்லாயிருக்கு, நான் சும்மா சொல்லணும்னு சொல்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள். மாப்பிள்ளை சம்பா கஞ்சி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உருண்டேஸ்வரன் ஒரு சேனல் இருக்கிறத கொஞ்சம் தெரியப்படுத்துங்க, அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது. ஸோ
உருண்டை சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சீக்கிரமாக வரும். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய ரெசிபி பண்ணுவோம். ஸோ எல்லா வீடியோவும் முழுசாக பாருங்கள். நன்றி.